ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹிந்தி ப்ரொபோசிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கே பாத்மே. ஹிந்தியில் அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கே பாத்மே அப்படின்றத சொல்லுவோம். ஸோ பிறகு அப்படின்னு சொல்கிறோம்ல பாத்மே அப்படின்றது, அதே போல தான் இதுவும். பட் அடுத்தது அப்படின்னா கே பாத்மே அப்படின்றது வரும். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு அடுத்தது அப்படின்றத சொல்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் கூட அடுத்தது அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ அதனால் கே அப்படின்றது வந்து இங்கே வராது, பாத்மே அப்படின்றது மட்டும் வரும். ஸோ கே அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் கூட சேரும்பொழுது கொஞ்சம் மாறி வரும். அதாவது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே அப்படின்றத சொல்லுவோமா, இங்கே வந்து மேரே அப்படின்றது தான் சொல்லணும். மேரே பாத்மே அப்படின்றத தான் சொல்லணும், முஜே அப்படின்றத சொல்லக்கூடாது. ஸோ அந்த ரே சவுண்டாக மறைஞ்சி வருது கே அப்படின்றது. கே பாத்மே அப்படின்றது மேரே பாத்மே அப்படின்றது வரும். உனக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தும்ஹாரே பாத்மே, தும்ஹாரே பாத்மே. இதுவே உங்களுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆப்கே பாத்மே, ஆப்கே பாத்மே. அங்கே வந்து ஆப்கே அப்படின்றது வரும். இதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்கே பாத்மே, இஸ்கே பாத்மே. இவனுக்கு அடுத்தது, இவளுக்கு அடுத்தது அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வந்து இஸ்கே பாத்மே அப்படின்றது தான் வரும். அதே போல் அதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது அதுக்கு அடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேசும் பொழுது. ஸோ அந்த அடுத்தது அப்படின்றது வந்து எங்கேயாவது வெயிட் பண்ணும்பொழுது, க்யூவில் வெயிட் பண்ணும்பொழுது சொல்கிறதுக்கு, இல்லை வேற எங்கேயாவது அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது சொல்கிறதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்கே பாத்மே, உஸ்கே பாத்மே. அவளுக்கு அடுத்தது, அவனுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து உஸ்கே பாத்மே. அவர்களுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உன்கே பாத்மே, உன்கே பாத்மே. ஸோ சென்டென்ஸா பாருங்க, நான் உனக்கு அடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே தும்ஹாரே பாத்மே ஹூம், மே தும்ஹாரே பாத்மே ஹூம். அந்த பில்டிங்க்கு அடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அடுத்தது அப்படின்றத வந்து ஒரு பர்சன் கூட எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதே போல் இப்போ பில்டிங், வீடு, இல்லை ஏதோ ஒரு லொக்கேஷனை சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து பகல்மே அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். கே பகல்மே, அந்த பில்டிங்க்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ் பில்டிங்கே பகல்மே, உஸ் பில்டிங்கே பகல்மே. அந்த வீட்டுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ் கர்க்கே பகல்மே. ஸோ பகல்மே அப்படின்றது வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கு, அதாவது ஒரு லொக்கேஷன்லாம் சொல்லும் பொழுது வந்து வரும் நமக்கு பகல்மே அப்படின்றத அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ பார்க்குக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ் பார்க்குக்கே பகல்மே அப்படின்றத சொல்லுவோம். இந்த அப்படின்னா இஸ்னு சொல்லணும். ஸோ இந்த வீட்டுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ் கர்க்கே பகல்மே அப்படின்றத சொல்லணும். ஸோ பாத்மே அப்படின்றது பொதுவாக அடுத்தது அப்படின்னு ஏதாவது ஒரு பர்சனை சொல்லி சொல்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு வந்து கே பகல்மே, அதுக்கு வந்து கே பாத்மே அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கே சாம்னே அப்படின்றது தான். இங்கே கே அப்படின்றது தான் வந்து ப்ரொபோசிஷனாக வரும். இங்கே அஸ் யூஷுவல் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் கூட சொல்கிறோம். ஸோ உங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்கிறது போது வந்து நமக்கு வந்து தும்ஹாரே சாம்னே, தும்ஹாரே சாம்னே. ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது ஆப்கே சாம்னே, ஆப்கே சாம்னே. எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே சாம்னே, மேரே சாம்னே. அவன் முன்னாடி, அவள் முன்னாடி, அதற்கு முன்னாடி அப்படிலாம் சொல்கிறதுக்கு வந்து இஸ்கே சாம்னே, இஸ்கே சாரி உஸ்கே சாம்னே அப்படின்றது வரும். உஸ்கே சாம்னே, இதற்கு முன்னாடி, இவன் முன்னாடி, இவள் முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்கே சாம்னே அப்படின்றது வரும். ஸோ இதற்கு அப்படின்னா வந்து அதாவது பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இஸ்கே அப்படின்றத சொல்லுவோம். அதற்கு, அவனுக்கு, அவளுக்கு அப்படின்றது வந்து தூரமாக இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு வந்து உஸ்கே அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்சனை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், அதாவது நம்ம அதற்கு, அவனுக்கு அந்த மாதிரி. ஸோ நம் முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹமாரே சாம்னே, ஹமாரே சாம்னே. இதுவே வந்து ஒரு லொக்கேஷனுக்கு சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது வீட்டுக்கு முன்னாடி, பேங்க்குக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து கே சாம்னே. ஸோ பேங்க்கு கே சாம்னே அப்படின்னா பேங்க்குக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா கர்க்கே சாம்னே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் அப்படின்னாலே வந்து கே வந்து முன்னாடி வந்துடும், சாம்னே அப்படின்னா முன்னாடி. இதுவே வந்து வேர்பு கூட சொல்லும் பொழுது முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆகே ஆவோ அப்படின்றத சொல்லுவாங்க. முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகே ஜாவோ, ஆகே ஜாவோ.
ஸோ ஆகே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க முன்னாடி பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு உன்கே சாம்னே பாத் மத் கரோ, பேசு அப்படின்னா பாத் கரோ, பாத் மத் கரோ அப்படின்னா பேசாத, உன்கே சாம்னேனா வந்து அவங்க முன்னாடி அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, பின்னாடி, பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு கே பீச்சே, பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தி வார்த்தை வந்து கே பீச்சே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சன் கூட ஓம் பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தும்ஹாரே பீச்சே, தும்ஹாரே பீச்சே, இங்க கே அப்படின்றது வந்து வராது. ஸோ இதே தான் நம்ம வந்து சாம்னே எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ அங்கே வந்து பின்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பீச்சை சேர்த்து பேசணும், வேறு எந்த வேரியேஷன்ஸும் வராது. நெக்ஸ்ட்டு அடியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீச்சே, அதற்கு அடியில் அப்படின்னா உஸ்கே நீச்சே, அதற்கு அடியில். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு சொல்ல மாட்டோம், ஏதாவது ஒரு பொருள் சொல்லி அதற்கு அடியில் தான் சொல்லுவோம். ஸோ உஸ்கே பீச்சே அப்படின்னா அதற்கு அடியில், இதற்கு அடியில் அப்படின்னா இஸ்கே நீச்சே, டேபிள் கடியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து டேபிள்கே நீச்சே, சேருக்கு அடியில் அப்படின்னா சேருக்கே நீச்சே அப்படின்றத சொல்லணும். மரத்துக்கு அடியில் உட்காராத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பேட்கே நீச்சே மத் பைட்டோ. ஸோ பைட்டோ அப்படின்னா உட்காரு, மத் பைட்டோ அப்படின்னா உட்காராத, பேட் அப்படின்னா வந்து மரம், பேட்கே நீச்சே மத் பைட்டோ, மரத்துக்கு அடியில் உட்காராத. கீழே போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அடியில் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடியில் அப்படின்னா கீழே அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அடியில் கீழே ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தத்தில் தான் வரும். ஸோ கீழே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீச்சே அப்படின்றது தான் சொல்லுவோம். இங்கே வேர்பு கூட கீழே போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீச்சே டாலோ, இங்கே வந்து கே அப்படின்ற சவுண்டு வந்து நமக்கு வந்து வராது, கே நீச்சே டாலோ அப்படின்றது வராது, நீச்சே டாலோ. கீழே வை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீச்சே ரக்கோ, நீச்சே ரக்கோ, ரக்கோ அப்படின்னா வை அப்படின்றத அர்த்தம். கீழே வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு நீச்சே மத் ரக்கோ அப்படின்றத சொல்லணும். கீழே எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீச்சே லிக்கோ, நீச்சே லிக்கோ. நெக்ஸ்ட் பாருங்கள் எதிரே. ஸோ நம்ம வந்து முன்னாடி அப்படின்றதுக்கு சாம்னே பார்த்தோமா, அதே போல தான் எதிரே அப்படின்னு சொல்கிறதுக்கும் கே சாம்னே அப்படின்றது தான் வரும். நம்ம இந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக கவனிக்கும் பொழுது எதிரியா முன்னாடியா அப்படின்றது வந்து கிளியராக புரியும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் அந்த கான்வர்சேஷனை கவனிச்சிக்கோ அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு எதிரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேங்க்குக்கே சாம்னே, இதற்கு எதிரே போடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதற்கு அப்படின்னா இஸ்கே, இஸ்கே சாம்னே அப்படின்னா இதற்கு எதிரே, போடாதே அப்படின்னா மத் டாலோ, போடு அப்படின்னா டாலோ, போடாத அப்படின்னா மத் டாலோ. ஏன் எதிரே நிற்காத, நில்லு அப்படின்னா கடேஹோ ஜாவோ, நிற்காத அப்படின்னா மத் கடேஹோ ஜாவோ. ஏன் எதிர அப்படின்னா வந்து மேரே சாம்னே, மேரே சாம்னே மத் கடேஹோ ஜாவோ. நெக்ஸ்ட் பாருங்க, நடுவில், நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பீச்மே அப்படின்றத சொல்லணும். ஸோ பின்னாடி அப்படின்னா பீச்சே, கே பீச்சே அப்படின்றத பார்த்தோம், இது வந்து பீச்மே, நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பீச்மே. எனக்கும் உனக்கும் நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரே அவர் தும்ஹாரே பீச்மே. ஸோ எனக்கு அப்படின்னா முஞ்சே அப்படின்றது தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், பட் இங்கே ப்ரொபொசிஷன் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே அப்படின்றது தான் சொல்கிறோம். மேரே அவர் தும்ஹாரே, எனக்கும் உனக்கும். ஸோ எனக்கு மற்றும் உனக்கு இந்த அர்த்தத்தில் தான் வந்து தமிழில் நமக்கு வருது, அதுதான் எனக்கும் உனக்கும்னு வருது. ஸோ மற்றும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் வந்து அவர். ஸோ மேரே அவர் தும்ஹாரே பீச்மே. நெக்ஸ்ட்டு அவனுக்கும் உனக்கும் நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கே அவர் தும்ஹாரே பீச்மே. உஸ்கே அப்படின்னா அவனுக்கும் அவளுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து உஸ்கே அப்படின்றது தான் வரும், உனக்கும் அப்படின்றதுனால உஸ்கே அவர் தும்ஹாரே பீச்மே. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோனோம்கே பீச்மே. தோனோம் அப்படின்னா ரெண்டு அப்படின்றது அர்த்தம், தோனோம்கே பீச்மே அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.